ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைமில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு வச்சுட்டு டீ குடிக்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவரிசியும் ஒரு மூணு உருளைக்கெழங்கும் எடுத்துருக்கேன் வாங்க இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்க வச்ச வெந்நீராக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம் இப்போ மூணு மணி நேரத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்ல ஊறி வந்துருச்சு ஜவ்வரிசி இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையால் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு விட்டுரலாம் நம்ம ஊறிருக்க ஜவ்வரிசி ஓரளவுக்கு மசிஞ்சி வரும் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன் அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா மசிச்சுக்கலாம் இதை உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி கூட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு பொடியா நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒன்று போல பிசைஞ்சு விடலாம் நம்ம மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கையை சுத்தமாக கழுவிட்டு எண்ணெயோ இல்லை லைட்டாக தண்ணியிலையோ நனைச்சிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி கையில் வச்சு வடை போல் அமுத்தி எடுத்துக்கலாம் சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இந்த கையில் வச்சு அப்படியே அமுத்தி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போது இதை இல்லைன்னா வாழை இலையில் கூட கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டு எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா மாவுளையும் செஞ்சு போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் போட்ட உடனே இதை பெரட்டி போடக்கூடாது ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்கு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் பெரட்டி போட்டு எடுத்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் உள்றை நல்லா வேந்து மேலேயும் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம்னா கலர் டக்குன்னு மாறிடும் உளற வேகமாக இருந்துடும் இதே போல் எல்லா மாவுலையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் நேரத்தில் டீ கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வடை செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் லீவில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்